என்னக்கா இது பொம்மை? வேண்டுதல். எதுக்கு? அடுத்த கோவிலா புங்கைநல்லூர் மாரியம்மன் கோவில் வந்திருக்கோம். ஆக்சுவலாக கோவில் ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க, அந்த சிறப்பு அப்படின்றத விட கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்றது தான் மெயினாக வந்தோம். அண்ட் வெளியில ஒரு சில பொம்மைலாம் வச்சுருக்காங்க, இந்த கர்ணன் படத்தில் வந்த மாதிரி அது வேண்டுதலில் வைப்பாங்களாம். உள்ளே அலோடா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, அம்பாள் பேஸ் பண்ண பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த கண்காணிப்பு கேமரா திருக்கோயில் வருகை தரும் பக்தர்களிடம் குறி சொல்வதா குறி ஏதோ அவேர்னஸ் போர்டு இருக்கு. கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இந்த கோவிலில் அந்த உப்பு கொட்டி வேண்டுதல் பண்ணுறது, சிக்கன் பாக்ஸ் போடுறவங்களுக்கு, நோய் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பத்ரகாளி அம்மன், ஐயனார், புஷ்கலாதேவி, விநாயகர் கோவில், கொடிமரம். இது உள்ளதான் மூலவர் சாமி, மெயின் அம்மன் இங்கே உள்ளதான் இருக்காங்க. கோபுரம் இது, உள்ள வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க சுவாமி. சுத்து கோவில் இது, இப்போ வந்து ஏதோ பிளாக் பண்ணிட்டுருக்காங்க, சுத்த முடியல. உள்ளே வரும்போதே பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்குங்க. துர்கை அம்மன் வந்து நிறைய, அக்னி துர்கை, ஜலதுர்கை, விஷ்ணு துர்கைன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் துர்கையும் இருக்காங்க. அண்ட் உள்ளே உச்சவர் அம்மாவுக்கு, அதாவது மூலவர் அம்மாவுக்கு பக்கத்துலேயும் ஒரு துர்கை சிலை இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க அம்மன். இப்போது இங்கே அம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னது என்னென்னா, இந்த கோயிலில் மட்டும்தான் அம்பாளானவங்க புத்து மண்ணால் செய்யப்பட்டு ஃபுல்லாகவே புத்து மண் அப்படின்றாங்க. வெறும் மோல்டிங் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாகவே புத்து மண். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. புங்கைநல்லூர் மாரியம்மன் கோயில் சிறப்பு என்ன அப்படின்னா, மேக்சிமம் நோய்வாய்ப்பட்டு வரவங்களுக்கு இந்த கோவிலில் வந்து பூஜைகள் நிறைய செய்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அப்படி வரவங்களுக்கு அம்பாளானவங்க உடனே ரிசல்ட்டும் தரதா சொல்கிறாங்க. அம்பாவை பற்றி இன்னும் குறிப்பாக சொல்லுதுன்னா, புத்து மண்ணால் செய்யப்பட்ட கோவிலாக இந்த கோவிலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பெரியவர் சொன்னார், புத்து மண்ணால் செய்யப்பட்ட கோவில். அண்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 41 நாள் அம்பாளுக்கு தைலக்காப்பு மட்டும் பண்ணுவாங்க. அந்த 41 நாள் அம்பாளை யாராலையும் பார்க்கவும் முடியாது. அதுதான் இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பு. அந்த சிக்கன் பாக்ஸ் சொல்கிறவங்க, அண்ட் லேடி சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு போகும்போது தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எல்லா சாமியும் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இங்கேயும் ஒரு அம்பாள் இருக்காங்க, இதை பாருங்கள். ஸோ இங்கே இந்த பெயிண்டிங் பண்ண மாதிரி உள்ள நம்ம மூலவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய துர்கை அம்மனோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அர்ச்சனை போட்டுட்டு தான் வந்திருக்கோம். நெல்லும் உப்பும் கொட்டியிருக்காங்க, வேண்டுதலின் பேரில் பண்ணுவாங்களாமா.
இந்தாங்க அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷலாக இந்த தங்க பாவாடை இருக்கு இல்லைங்களா, ரெகுலராகவே அது போட்டே இருப்பாங்களாமா, அது வந்து நம்ம ஏதோ பைசா காட்டும் போது அதை நம்ம பார்க்குறதுக்கு எடுத்து காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே இப்போ நம்ம கேட்டோம், பட் அது 2000 சம்திங் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் கோவிலுக்கு. ராஜகோபுரம் இது, உள்ள ஒரு கோபுரம் இருக்குது. அடுத்த கோவில் அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.